வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பூரி சோலை மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கடலையை ஊற வச்சுருக்கோம் 4 மணி நேரம். இதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. மிளகு, பிரியாணி இலை, சீரகம், ஏலக்காய் மற்றும் இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் பட்டை, இவ்வளோ எடுத்துருக்கேன். இது வந்து நான் ரோஸ்ட் பண்ணதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அடுத்த வெஜிடபிள்ஸ் பார்ப்போம். பொட்டேட்டோ, ஆனியன், தக்காளி, கொத்தமல்லி இலை, கொஞ்சம் முந்திரி பருப்பு. ஸோ முந்திரி பருப்பு வந்து டேஸ்ட்டுக்காக தான். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம் எல்லா மசாலாவும் போட்டு. ஸோ பாருங்கள், இந்த பக்கம் ரோஸ்ட் பண்ணணும். அடுத்தால நம்ம முந்திரி பருப்பு அதில் போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு சேர்த்து ரோஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போது ஆனியனை போட்டு அது கூட சேர்த்து ரோஸ்ட் பண்ணணும். கிரேவிக்காக தான் நான் ரோஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போது ரோஸ்ட் ஆகிட்டு இருக்குது. நான் இப்போ சின்ன சீரகமாக அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். வத்தல் இதையும் ரோஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. போட்டு எல்லா சேர்த்து நான் ரோஸ்ட் பண்ணி நம்ம கிரேவிக்காக எடுக்க போகிறோம். ஸோ இதை நம்ம கிரைண்ட் பண்ணுறோம். பாருங்கள், நான் கிரைண்ட் பண்ண போகிறேன். எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகமும் கருவேப்பிலையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இப்போ தக்காளி போட்டாச்சு, அதையும் சேர்த்து அதோட நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியிருக்கு. நல்லா வசங்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எல்லாம் போட்டு அதையும் எண்ணெயோடு போட்டு நம்ம வசக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதுதான் கிரேவி. இப்போது நம்ம வந்து கடலையை பாயில் பண்ணி வச்சுருக்கு. அது கூட கொஞ்சம் பொட்டேட்டோ போட்டு 2 சீட்டிக்காக நான் வந்து குக்கரில் வைக்க போகிறேன். கடலை நல்லா வேகணும். ஸோ வெந்தாச்சு. இப்போ அதையும் நம்ம அதோட போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் மசாலா கூட. நம்மளுக்கு கூட கொஞ்சம் கிரேவி வேணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கொண்ட கடலை எடுத்து தனியாக எடுத்து கிரைண்ட் பண்ணி அதே நான் உள்ள போட்டு மிக்ஸ் பண்ண ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த டிஃப்ரெண்ட்டான முறையில் பண்ணி பாருங்கள். எப்போவுமே கொஞ்சம் நம்ம வந்து சோலை மசாலா வைக்கும்போது கொஞ்சம் கடலை எடுத்து மறுபடியும் கிரைண்ட் பண்ணி உள்ள போட்டு போடும், கிரேவியும் கிடைக்கும், சூப்பரான டேஸ்ட்டும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மெத்தட் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு சொல்லிதாரேன். பாருங்கள், இப்போ கொத்தமல்லி இலை போடணும். ஓகே, சோலை மசாலா ரெடி. இப்போ நம்ம பூரி பண்ணதுக்காக மாவு பிணைஞ்சி வச்சுருக்கிறேன். ஸ்டவ்வில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இப்போ நான் பூரி உருட்டி போட போகிறேன். பூரி ரெடி ஆகிட்டுருக்குது, பாருங்கள். வாவ், இப்போ சூப்பராக பொவ்வி வரும். இந்த பக்குவத்தில் நம்ம பூரி போட்டு எடுத்தோம்னா பூரி நல்ல சூப்பராகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஓகே, பூரி ரெடி. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த சோலை மசாலா பூரி பாஜி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.